அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்ஏ கவுன்சிலிங் 2024 சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸோ இந்த சிஐடின்னு சொல்லுவாங்க. ஸோ கோயம்புத்தூரில் ஒரு காலேஜ் இருக்குது, கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ குழம்பிடாதீங்க, சென்னையில் ஒரு சிஐடி இருக்குது, கோயம்புத்தூரில் ஒரு சிஐடி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் காலேஜ். ஸோ இதனுடைய காலேஜ் கோட் பார்த்தீங்கன்னா 1399. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே எவ்வளோ கட் ஆஃப் எடுத்துருக்கணும், ஸோ அதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே கொடுத்துருக்க எல்லா கட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா மினிமம் கட் ஆஃப், ஸோ குறைந்தபட்சம் நீங்கள் இவ்வளோ கட் ஆஃப் வந்து எடுத்துருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். செகண்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங். ஸோ இது டேட்டா சயின்ஸ், இது பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட ஃபஸ்ட் டைம் வியூ ஆகிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளே லிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லிஸ்ட் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது லைவ் டெமோ, ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ தென் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ ஓசியோட கட் ஆஃப் இது. ஸோ பிசி ஆனிங்கன்னா இவ்வளோ கட் ஆஃப் எடுத்துருக்கணும், பிசி முஸ்லீம் ஆந்தா இவ்வளோ எடுத்துருக்கணும், எம்பிசி ஆந்தா இவ்வளோ எடுத்துருக்கணும், அண்ட் எஸ்சியாக இருந்தால் இவ்வளோ எடுத்துருக்கணும், எஸ்சிஏ வரந்தால் இவ்வளோ எடுத்துருக்கணும், எஸ்டியாக இருந்தால் இவ்வளோ எடுத்துருக்கணும், ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சிஎஸ்பிஎஸ் சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ ஓசிக்கு 190 ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். ஸோ பிசி 189, பிசி முஸ்லீம் 190, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எம்பிசி 185.5, எஸ்சி பார்த்தீங்கன்னா 177.66, எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 160.5. ஸோ சிமிலர்லி உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்ஸ் வேறு, இந்த கோர்ஸ் வேறு. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ ஃபர்ஸ்ட் காலமில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசியோட கட் ஆஃப், அண்ட் தென் பிசியோட கட் ஆஃப், பிசி முஸ்லீம் எவ்வளோ எடுக்கணும், எம்பிசி எவ்வளோ எடுத்துருக்கணும், திஸ் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்சிஏ அண்ட் எஸ்டி, ஓகேவா? கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கோர்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஸோ இது பார்த்தீங்கன்னா விஎல்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க, வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேட்டட். ஸோ 11th படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் இது ட்ரிபிளி ரிலேட்டட் கோர்ஸ். நெக்ஸ்ட் ஐடி மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ். ஸோ ஓசிக்கு இவ்வளோ கட் ஆஃப் எடுத்துருக்கணும், அண்ட் தென் பிசிக்கு இவ்வளோ கட் ஆஃப் எடுத்துருக்கணும். ஒவ்வொரு கோர்ஸ்க்குமே நம்ம வந்து காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ நான் ஹவர் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம், இது எம்பிசி, அண்ட் ஃபார் எஸ்சி திஸ் ஃபார் எஸ்சிஏ, ஓகேவா? அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் கோர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி. 190 எடுத்துருக்கணும் ஃபார் ஓசி, 188.5 ஃபார் பிசி, பிசி முஸ்லீம்க்கு 189, எம்பிசிக்கு 187, எஸ்சிக்கு 173.13, அண்ட் தென் எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 174.825. யா இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே ஒவ்வொரு கம்யூனிட்டியிலுமே நீங்கள் குறைந்தபட்சம் எவ்வளோ கட் ஆஃப் எடுத்துருக்கணும். ஸோ இது எக்ஸ்பெக்டட், இதை விட ஒரு 1 or 2 points கம்மியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஸோ ஸ்டில் யூ கேன் ஆப் திஸ் காலேஜ். ஸோ எந்த ஒரு வரியும் பண்ணிக்க வேணாம். ஸோ நம்ம நிறைய அட்வைஸ் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ உங்களுடைய டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.